हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஷாப்பிங் விலாக் தான் நானே அதான் திருத்துறைப்பூண்டி போறோம் மகி வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்கு மகிக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அதோட வந்துட்டு எனக்கு தங்க நகை எடுக்க போறோம் என்னோட ரொம்ப நாள் ஆசை என்னன்னா எனக்கு தங்கத்துல வளையல் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை இவங்க கிட்ட நான் சொன்னேன் நம்ம வந்துட்டு ஒரே அமௌண்ட் 50000 1 லட்சம்லாம் சேர்த்து எடுக்க முடியாது அதுக்காக நம்ம தங்க நகை சிறுசேமிப்பு திட்டத்துல சேரலாம்னு சொல்லி சேர்ந்து ஒரு வருஷமா கட்டிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு ஒரு அமௌண்ட் கட்டிட்டு இருந்தேன் இப்போதான் கட்டாம விட்டுட்டேன் ஏன்னா இங்க ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு இருக்கேன் அது கொஞ்சம் செலவாகுது சரி வந்து தங்க நகை அந்த சேமிப்பு வந்து நிறுத்திடலாம் கொஞ்சம் லேட்டா கட்டிக்கலாம்னு அதை நிறுத்திட்டேன் இப்போ கட்டின பணத்துக்கு தான் நான் நகை எடுக்க போறேன் அங்க போய்ட்டு என்ன நகை எடுக்கிறேன் எவ்வளவு அந்த வளையல் எடுக்க முடியதா இல்ல என்ன அப்படிங்கறதெல்லாம் போய்ட்டு வீடியோக்குள்ள பாருங்க உங்களோட ஒரு வருஷ உழைப்பு அது நாங்க சிறுக சிறுக சேமிச்சு இன்னைக்கு வந்துட்டு நகை எடுக்க போறோம் நாங்க அதை எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காணும் ஆனா நீ ஆசைப்பட்டது நிறைவேறாது இருக்கு ஏன்னா நாங்க கம்மியான அமௌண்ட் கட்டியிருக்கோம் கண்டிப்பா வளையல் எடுக்க முடியாது அதுக்கு அதனால வந்துட்டு நான் கட்டின பணத்துக்கு என்ன நகை எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டு வரலாம் ஆனா கண்டிப்பா விட மாட்டேன் நான் கொஞ்சம் ஹாஸ்பிடல் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா திரும்பவும் நான் வந்து அந்த இதுல சேர்ந்து கண்டிப்பா வளையல் ஒரு நாள் வாங்கிடுவேன் அதையும் வீடியோ கண்டிப்பா போடுவேன் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போனான்னு பாக்குறேன்
அங்கே வந்து திருத்தறைப்பூண்டி போயிட்டு இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் கிழவத்தூர். இப்போ தான் நகை எடுத்துகிட்டு வந்துட்டு அக்கா மாமி எல்லாத்தையும் காமிச்சேன். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரு வருத்தம்னா, நான் நினச்சேன் வளையல் எடுக்க முடியல, அதுதான் ஒரு வருத்தம். ஆனால் நான் கட்டின பணத்துக்கு எது எடுக்க முடியுமோ அது செயின் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு டைம் நான் சீட்டு போட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வளையல் எடுத்துருவேன். என் ஆசை அப்போ எதுவே இருக்கும் கண்டிப்பாக. இதை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.